கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம பிற சமயத்தவர்களுக்கும் இறை மக்களே அப்படின்ற தலைப்பில் ராபர்ட் டி நோபிலி அப்படின்ற ஒரு மிஷினரியை பற்றி பார்க்கலாம். மதம் தான் இப்போ வந்து ரொம்ப வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லையா? அந்த டைமில் மத பிரச்சனை ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதுவும் அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப வந்து பெரிய வந்து ஒரு போராட்டமாக இருந்துகிட்டு இருந்தது. அந்த மதத்தினாலேயே நிறைய மனிதர்கள் பிரிக்கப்பட்டு ஒற்றுமன்றதே அங்கே காணப்படாமல் இருந்தது. இந்த மத பாகுபாடே பார்க்காத நம்மளுடைய உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்துவை, நம்மளை நேசிக்கிற அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு, அவரை புரிந்து கொள்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதுக்கும் யாரும் இல்லாமல் இருந்த டைமில் தான் 1605 வருஷம் அந்த டைம் இந்தியாவில் நம்ம ராபர்ட் டி நோபிலி வந்து வர்றாரு. அங்கே வந்து இவர் வந்து ஆக்சுவலி ஒரு தத்துவ போதகர். இவர் வந்து அங்கே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காண்டி ரொம்ப ரொம்ப வாஞ்சையோடு தன்னோட உள்ளத்தில் வந்து நான் இதில் வந்து வெற்றி பெறணும்னு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்டுக்கொண்டே நான் நம்மளோட இந்தியாவுக்கு வந்து வர்றாரு. இந்தியாவுக்கு வந்து 1660 வருஷத்தில் மதுரைக்கு வந்து இவர் வர்றாரு. அப்போ மதுரையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாதி வந்து உயர் ஜாதி வந்து இருந்திருக்கு. அந்த உயர் ஜாதியில் இந்துக்கள் வந்து நிறைய இருந்துட்டு இருந்தாங்க. அந்த உயர் ஜாதி இந்து மக்களுக்காண்டியே சுவிசேஷம் கொடுக்கணும்னு சொல்லி அங்கே அவங்கள மாதிரியே மாற ஆரம்பித்தார். அவங்க எடுக்கிற உணவு, அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள், அவங்க போடுற உடைகள்னு மொத்தமாக அவங்களாவே மாறினார். ஆனால் அவரோட உள்ளம் மட்டும் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்தது. அவங்கள மாதிரியே மாறி அவங்க முறையிலேயே சுவிசேஷத்தை வந்து எடுத்து கூறினார். இயேசு தான் உண்மையான தெய்வம்ன்றத அவங்களுக்கு வந்து நிறைய வந்து உண்மையை வந்து புரிய வைத்தார். நிறைய வந்து எதிர்ப்புகள் இவருக்கு ஏற்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல இருந்து நிறைய பேர் கிளம்புனாங்க. ஆனாலும் எதையுமே பொருட்படுத்தாமல் நான் வந்த பணியை நான் தொடர்ந்துட்டே இருப்பேன், இயேசு கிறிஸ்து என்னோட இருப்பாருன்ற நம்பிக்கையில் இவர் வந்து தன்னோட பணியை தொடர்ந்துட்டே தான் இருந்தார். இயேசு கிறிஸ்துவோட அதே அன்பாலையும் இவர் வந்து நிறைய வந்து இவரோட அந்த ஆசைகள் நிறைவேறிச்சு. நிறைய பேர் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆன்மீக வாழ்வில் நடக்க ஆரம்பிச்சு அதே ராபர்ட்டி நோபிலி கிட்டவே ஞான ஸ்நானமும் பெற்றாங்க. இதே இது நாளுக்கு நாள் ரொம்ப ரொம்ப நிறைய அநேக வந்து அங்கே உயர் ஜாதி இந்துக்கள் இருந்தாங்க. அவங்களில் நிறைய பேர் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ராபர்ட் டி நோபிலி கிட்ட ஞான ஸ்நானமும் பெற்றாங்க. மதுரை மாநகர் வந்து முற்றிலுமாக ஒரு இந்து நகரமாக இருந்ததை இயேசு கிறிஸ்துவே அங்கே ஏற்றுக்கொள்கிற மக்களாக வந்து இருந்தாங்க. இந்த நகரத்துக்கு இயேசு கிறிஸ்துவை இவர் இலவசமாக வழங்கினார். இத்தாலி, போர்ச்சுகீஸ், லட்டின், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம்னு நிறைய மொழிகளில் வந்து இவர் வந்து சிறந்தவராக இருந்தார். இந்த மொழிகளெல்லாம் வச்சு நிறைய புத்தகங்களும் எழுதினார். அவர் பண்ண ஒவ்வொரு சேவையையும் அவர் வந்து ஒரு புக்காக எழுதினார். 50 வருஷத்தில் நிறைய புத்தகங்கள் எழுதி இந்த மாதிரி நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கவும் செஞ்சார். இந்த மாதிரி நம்மளுக்குள்ளே நம்மளாக வாழ்ந்து நிறைய பேருக்குள்ளே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தின ராபர்ட் டி நோபிலி 1656 வருஷம் ஜனவரி இந்த ஜனவரி மாதத்திலேயே அவர் வந்து தன்னோட 80 வயதில் உயிர் பெற்று கர்த்தர்கோள் வந்து நிறுத்திருந்தார். அவரோட உயிரை வந்து கிறிஸ்துவுக்காண்டி சென்று விட்டார். இவரை மாதிரியே நாமளும் நிறைய காரியங்கள் இருக்கும். இன்னும் இந்த மத பிரச்சனை இருக்குதான் இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம தடுக்க பார்க்கணும். மத பிரச்சனை பார்க்குறவங்களாவே இருந்தாலும் கொஞ்சம் மாறுங்க. மதம் வந்து இருக்கக்கூடாது, மதம் போய் பார்க்கறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மெய்யான தேவன் யாருன்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். வேதத்தில் இருக்கு இல்லையா, 10 கட்டளைகளை நம்ம கடைபிடித்து நடக்கலாம். இன்னைக்கு நம்ம கேட்ட இந்த மிஷினரி கதையை நம்மளோட இதயத்தில் தியானித்து கொண்டு இதன்படி நடக்கலாம். நாளைக்கு ஒரு இன்னொரு மிஷினரி கதையில் சந்திக்கலாம். God bless you.